ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்வெஸ்சன் பாண்டிச்சேரி யூடிசி 2015 கேட்டிருந்தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ லீப் இயர்? இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நாலு இயரில் எது லீப் இயர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு லீப் இயர்னால் ஜென்ரலாக நமக்கு என்னெல்லாம் தெரியும். லீப் இயரில் 366 டேஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். தென் ஃபிப்ரவரி மந்தில் 29 டேஸ் வரும். லீப் இயர் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ். ஒரு இயரை பார்த்ததும் அது லீப் இயராக இல்லையா அப்படின்னு எப்படி ஃபைன் பண்ணுறதுனா, இது வந்து ஜென்ரல், இந்த க்வெஸ்சனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி லீப் இயர் ரிலேட்டடாக நீங்கள் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் இந்த மெத்தடை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு இயரை பார்த்த உடனே அது லீப் இயராக இல்லையா அப்படின்னு எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2024 இருக்குது இல்லையா, இந்த இயரை நான் இப்போ 4 டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணி எனக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இயர் லீப் இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ் இந்த இயரை நம்ம 4 டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணதும் நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிது. ஸோ 0 கிடச்சதுனால இந்த 2024ன்றது ஒரு லீப் இயர். ஓகேங்களா, இதுவே 0 தவிர 1, 2 இல்லைனா 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒன்று வந்துட்டாலே அந்த நம்பர் லீப் இயர் கிடையாது, அது ஒரு ஆர்டினரி இயர். ஓகே, ஒரு நம்பரை 4 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0, 1, 2, 3 இதை தாண்டி வேறு எந்த நம்பரும் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டருக்கு வராது இல்லையா. அப்போது 0 வந்தால் அந்த பர்டிகுலர் இயர் லீப் இயர், வரல அப்படின்னா அது ஒரு ஆர்டினரி இயர். இந்த மாதிரி எல்லா நம்பரும் 4 டிஜிட்டையும் உங்களுக்கு டிவைட் பண்ண சோம்பேறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னா கடைசி 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. கடைசி 2 நம்பரை 4 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் 0 வந்தால் அது லீப் இயர். ஓகே, லாஸ்ட் 2 டிஜிட்டை கூட நீங்கள் எடுத்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போது 19th செஞ்சுரி, அதாவது 1900 இந்த இயரை நான் 4 டிவைட் பண்ணுறேன். இப்போது இந்த இயரை நம்ம 4 டிவைட் பண்ணோம், ரிமைண்டர் 0 கிடச்சிது. அப்போது 0 கிடச்சதுனால இது நம்ம லீப் இயர்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. இந்த லீப் இயரில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த 100 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வருது இல்லையா, இந்த செஞ்சுரிஸ்லாம் இருக்குல்ல, அதாவது 1700 இந்த இயர், 1800, 1900, 2000 இந்த மாதிரி ஜீரோவில் முடியுது இல்லையா, ஹண்ட்ரட்ஸில் வர இயர் எல்லாமே நாம் 400 டிவைட் பண்ணணும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், ஹண்ட்ரட்ஸில் முடியுது இல்லையா, இந்த மாதிரி 2 ஜீரோவில் முடிகிற இயரை நம்ம 400 தான் டிவைட் பண்ணணும். ஓகே, இது வந்து 100 இயர்ஸ் ஒன்ஸ் வரும். இந்த இயர் எல்லாமே 100 இயர்ஸ் ஒன்ஸ் வருது இல்லையா, இந்த இயர் எல்லாமே 100 இயர்ஸ் ஒன்ஸ் வரும். இந்த மாதிரி ஜீரோவில் முடிகிற, 2 ஜீரோவில் முடிகிற இயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் 400 டிவைட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணும்போது 0 வந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் இயர் லீப் இயர் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா, அப்போது இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் நம்ம 4 டிவைட் பண்ணக்கூடாது. 4 டிவைட் பண்ணிங்கன்னா எல்லாமே டிவைட் தான் ஆகும். இது எல்லாமே ஹண்ட்ரட்ஸில் வர நம்பர்ஸ். ஸோ இது நம்ம 400 தான் டிவைட் பண்ணணும். 400 டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு 0 கிடச்சிதுன்னா அது லீப் இயர், கிடைக்கல அப்படின்னா அது நாட் அ லீப் இயர் இல்லையா. இப்போ நம்ம 700 நம்ம 400 டிவைட் பண்ணலாம். ஸோ இங்கே ரிமைண்டர் நமக்கு 300 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 300 கிடச்சதுனால, இது ஜீரோவாக இல்லாதனால இந்த ஆப்ஷனில் 700 இஸ் நாட் அ லீப் இயர். ஓகே, ஸோ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக ஒரு இயர் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை 4 டிவைட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி 2 ஜீரோவில் முடியுது இல்லையா, இந்த மாதிரி பர்டிகுலர் 100 இயர்ஸ் ஒன்ஸ் வர இந்த மாதிரி இயர்ஸை நீங்கள் 400 டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் 0 வந்தால் மட்டும்தான் அது லீப் இயர், இல்லை அப்படின்னா அது நாட் அ லீப் இயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.